வணக்கம் மக்களே, நாங்க உங்க தமிழ் இப்பி கப்பிள்ஸ். சோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காலை வணக்கம். வாங்க நம்ம விலாகுக்குள்ள போலாம். சோ நம்ம காயல்மாவோட பைக் பாத்தீங்கன்னா இதான். சோ தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ரைடர் பாத்துக்கோங்க எல்லாரும். ஆமா சொல்ல சொன்ன. சரி என்ன உண்டா சொல்லுங்க. என்ன உண்டா என்ன உண்டு. வந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ, வீட்டுக்கு வந்ததுக்கு. அருமையா இருக்குங்க, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி ப்ரோ. நமக்கு வீட்டுக்கு வந்தது, குடும்பமா வந்தது, இருந்து ஒரு நாள் விருந்த விழாவை சிறப்பிச்சுட்டு போறாங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சி, நமக்கும் ரொம்ப சந்தோஷம். மாடு பாருங்க நல்லா அருமையா கக்காலாம் இருந்து. கக்காவா நேற்று நைட்டு நல்லா சாப்பிட்டதுக்கு கம்ப்ளீட்டா வந்து நம்ம தோட்டத்துக்கு உரம் போட்டுட்டு போயிருக்கு. இந்த உரத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாமரம் தென்னை மரம் எல்லாம் வளர்ந்து வரும். அதான் விஷயம். இவரு லடாக் போனது முக்கியம் இல்ல, அந்த அக்கா லடாக் போனது முக்கியம் இல்ல. இந்த புள்ள இருக்கா பத்திலா, இவ லடாக் போயிருக்காங்க. ஹாய் லடாக் கேர்ள், கை கொடுத்துரு. கின்னஸ்ல போடணும் இவ்வளவு குட்டி புள்ள லடாக். அதுவும் பை ரோட்ல போயிருக்கா, பிளைட்ல போய் இறங்கல, பை ரோட்ல போய் லடாக் போயிட்டு வந்திருக்கா. சோ அந்த அளவுக்கு வந்து இவங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கப்புள்ஸ். டிராவல், இந்த டிராவல் பழைய கேம்பர் வேணா விடுங்க, இந்த டிராவல் எப்படி, என்ன என்ன இதுக்காக நோக்கத்துக்கு, என்ன இதுக்காக ஆரம்பிச்சீங்க? இப்போ உள்ள நவீன உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம விவசாயங்கிறது வந்து அழிஞ்சிட்டு வருது மொத்தத்துல. உங்களுக்கு காசு இருக்கு, நம்ம அரிசி எப்படி வருது, எங்க இருந்து வருது நமக்கு தெரியல. அதுவும் ஒரு குட்டி பிள்ளைய வச்சுக்கிட்டு நீங்க வந்து மாட்டுவணில. ஏன்னா நான் வந்து திருச்செந்தூர்ல வச்சு அவங்கள பார்த்தேன். திருச்செந்தூர்ல இருந்து என் லொகேஷன் போட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கிறாங்க பாருங்க. 2 மணிக்கு நான் போட்டது, 4:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. என்னன்னு கேட்டா மாடு அப்படிதாங்க வருது, நான் என்ன செய்ய அப்படின்றாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு பாருங்க. முதல் விஷயம் என்னன்னா காளை மாடை சொல்லிடுறேன். காளை மாடு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உழவு ஓட்டி இருக்கு, நம்ம ரேக்லா ரேஸ் போயிருக்கு, ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, அப்புறம் வந்து இந்த கூட்டு வண்டி கட்டி போறது, இதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்த காளை மாடுகள். இப்போ இதெல்லாம் இல்ல அப்படின்னா காளை மாட்டுக்கு எந்த வேலையும் இல்ல, எந்த யூஸும் இல்ல. அடிமாட்டுக்கு தான் போவோம், கறிக்கு தான் போவோம். ஆமா ஆமா ஆமா. பசுமாடு பால் வந்துட்டு இருக்கனால நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இது இப்போ இது இந்த தேவைகள் எதுக்குமே இது செய்ய பயன்படல அப்படின்னா இதோட இனப்பெருக்கம் எதுவுமே இருக்காது. இதனோட தேவைகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இதனோட இனப்பெருக்கம் அதிகமாகவும் காளை மாடுகள் வந்து அழியாது. முதல்ல சின்ன விஷயம் தான், அண்ணன் வந்து ஒரு லாங்கா சொன்னதை நான் சின்னதா சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நம்ம ஒரு பைக் வாங்குறோம், பைக்கை வந்து வாங்கி வீட்டிலே விட்டுருந்தா அந்த பைக்கை 1 வருஷம் கழிச்சு கைலாங்கடையில தான் போடணும் அப்படிதானே. அந்த பைக்கை மறுபடியும் ஓட்ட முடியாது, இல்லைன்னா நிறைய சர்வீஸ் பண்ணணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். அப்போ அதை நம்ம ஓட்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த பைக் வந்து நமக்கு யூஸ் ஆகும். பைக்கோ காரோ சம்திங் எந்த பொருள்னாலும் சரி, இந்த சட்டாவை கூட நம்ம வாங்கினா போட்டால் தான் யூஸ் ஆகும். மடித்து பீரோவில் வச்சா திருப்பி 1 வருஷம் கழிச்சு எடுத்தால் அந்தால கிழிஞ்சு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் மாடுங்கிறது பிறந்தா அதுக்கு ஏதாவது வேலை கொடுக்கறதுக்கு தான் அது வந்து கடவுள் நமக்கு படைச்சிருக்கிறாரு. அது ஒன்று தன்னைத்தனியே வேலை பார்க்கணும், இல்லை அது பார்க்குறக்கு வழி இல்லை. அப்போ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாமல் வெளுமனே வச்சுருந்தா அது சோம்பேறியாக போய் சீக்கிரமாக அதை மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கறிக்கு அனுப்பிடுவாங்க. அதனால தான் இப்போ வந்து காளை மாட்டை மாட்டை இப்போ கஷ்டப்படுத்தி நீங்கள் 3 பேர் போகிறீங்களா, அதெல்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு, நம்ம சொகுசுக்காகத்தான் நம்ம மாட்டை ஓரம் கட்டணும். மாட்டுக்கு மாட்டோட இனம் அழிஞ்சு போயிட்டுருக்கு, அதை அவங்க வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க. அதுவும் நாட்டு மாடு இனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில். இது குறித்த அரசியல் நிறைய விஷயங்களாக போய்கிட்டு இருக்கு, அது நமக்கு வேண்டாம். அது வந்து முயற்சி எடுத்து இந்த மாட்டை வந்து மறுபடியும் அவங்க வந்து கொண்டு வர்றாங்க. இதை நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். என்னென்னமோ ட்ரை பண்ணுறீங்கல்ல, நீங்கள் வந்து வீலி பண்ண உடனே வீலியை ட்ரை பண்ணுறீங்க, ஸ்டாப்பிங் பண்ண ஸ்டாப்பிங் ட்ரை பண்ணுறீங்க, அப்புறம் ரேஸுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க. ட்ராவல் அப்படிங்கும் போது அதில் ஒரு பார்ட் ஆஃப் இதுவும் தான் அந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணம் தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா நம்ம பசுமாடு இனப்பெருக்கிறது கூட காலம் மாட்டோம் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, இல்லை யூஸ் பண்ணுறது இல்லை. ஆமாம் அப்படியா, எல்லாமே இப்போ காலம் மாட்டுக்கு இப்போ வேலையே கிடையாது நம்ம நாட்டில். அதனால மட்டும்தான் நம்ம ஒரு இதை எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இது பண்றோம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து ஒரு 4 பேர் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. காளைமாடு வந்து நம்ம நிறைய பேர் வளர்க்குறாங்க அப்படின்னா இந்த தேவைகள் இருந்தா மட்டும்தான் வளர்ப்பாங்க. இப்போ இது எதுவுமே இது எல்லாமே அழிஞ்சிட்டு அப்படின்னா காளைமாடு எதுக்குமே தேவையில்லை. பிராய்லர் கோழி வர்ற மாதிரி பிராய்லர் மாடு வந்துடும் கொஞ்ச நாளையில. எல்லாரும் நல்லா படிக்கல, நீ மாடு மேய்க்க சரி நல்லா படிச்சிட்டோம், ஐடில போய் என்ன பண்றோம், இ ஓட்டுறோம். அதான் நடந்துட்டு இருக்கு. உண்மையில ஐடி காரங்களை நான் தப்பா சொல்லல, ஏன்னா ஐடியில போய் ஒரு அது யாருக்கோ உழைச்சி கொடுக்குறோம். வந்து விவசாயம் அப்படிங்கறது வந்து இதனோட அட்டாச்சான ஒண்ணு.
உழவன் விவசாயி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா விவசாயி இல்லைன்னா சிங்கிக்கு சோறும் கிடையாது, காய்கறி எதுவுமே கிடையாது. இப்ப ஏதோ காசு இருக்கு, நம்ம ₹1 கொடுத்து நம்ம ஈஸியா வாங்கிட்டு வந்துடுறோம். அது எப்படி விளையுது, எங்க இருந்து வருது அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அந்த இப்ப அவங்க அதுவும் அழிஞ்சு போயிட்டுனா முடிஞ்சு அவங்களுக்கு. இதனாலதான் இந்த பிளாஸ்டிக் ரைஸ் அந்த மாதிரி விட்ட ஐட்டங்கள் எல்லாம் வந்தது, காய்கறி ரேட்டு கூடுறது காரணம். சமாளிக்கிறதுக்கு பூமிக்கு போகாம ஃபேக்டரிக்கு போறாங்க. அதான் பிளாஸ்டிக் அரிசி, ஹைபிரிட் ஹைபிரிட் விதைகள் அப்படின்னு ஆகுது. ஒரு ஒரு விதையை போட்டாச்சுன்னா 100 காய் வர்றது, அதெல்லாம் பிரயோஜனம் இருந்தவர். ஒரு படம் வந்துச்சு, அந்த தாத்தா ஒரு டைலாக் சொல்லுவாரு, இந்த விதையை கண்டுபிடிச்ச கம்பெனிக்காரனுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்து அவனுக்கு விதை இல்லாம போனாச்சுன்னா அப்ப தெரியும் அவனுக்கு அந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. தாத்தா சொன்ன வார்த்தை எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், விவசாயத்துக்கு நம்ம சாப்பிடணும். எந்த மனுஷனும் உலகத்துல சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனா நம்ம நிலத்துக்கு போகாம ஃபேக்டரிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதை உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம். நிலத்தில் போய் உருவாக்குனா போதும், ஈஸியாக வரும். அதை விட்டுட்டு ஃபேக்டரியில் போய் அதை ஹைப்ரிட் பண்ணி உருவாக்குறோம். அது ரொம்ப தப்பு, தப்பான விஷயம். பாப்பா எல்லாம் பல்லார் ரேட்டு எப்படி கூடிச்சு பார்த்தீங்களா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படியே போயிட்டு இருந்தால் விவசாயம் கம்மியாக காய்கறி ரேட்டு வந்து அதிகமாகும். ரைஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளை பிளாஸ்டிக் ரைஸ் இந்த மாதிரி ரைஸ் தான் வரும். ரைஸுக்கு ரேட்டு அரிசியோட ரேட் அதுவும் வந்து ரேட் அதிகமாகும். இப்போ நம்ம விவசாயம் மட்டும் நம்ம கையில் இருக்கு, நம்ம கொஞ்சம் பேர் நிறைய பேர் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு தெரியும் நடத்திட்டு போலாம் அப்படிங்கறது நிறைய காலத்துக்கு 1000 கால பயிர்ன்றது அது ஒண்ணுதான். இருக்கிறதுல 1000 கால பயிர் அது ஒண்ணுதான். எந்த மலைக்கு வெயிலுக்கு புயலுக்கு சாயாத ஒரு மரம். அதோடைய வாழை மரம் எப்படி அடியில இருந்து மேல வரைக்கும் ஆதாயம் கொடுக்குதோ அதே மாதிரி பனை மரம் தான் கீழ இருந்து மேல வரைக்கும் கம்ப்ளீட் ஆதாயம் கொடுக்குற ஒரு மரம். அந்த காலத்துல எங்க ஏரியாவில எல்லாம் நாங்க செல்வ செழிப்பா வாழ்ந்தது பனை மரத்தை வச்சுதாங்க. தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் பனை மரத்தை வச்சுதான் வாழ்ந்துச்சு. இன்னைக்கு தாய்லாந்து எப்படி பனை மரத்தை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாருமே நாங்க மாறிட்டோம், எல்லாமே மாத்திட்டாங்க. அதுவும் நல்ல முயற்சிக்க அப்புறம் ரெண்டு நல்ல முயற்சியை எடுத்திருக்காங்க. இந்த வண்டியில என்னென்ன மாதிரி செட்டப் பண்ணிருக்கீங்க அதை உங்களுக்கு காட்டுங்க லைட்டா, ஒரு டக்கு டக்கு டக்குன்னு காட்டி விடணும். இப்ப இந்த வண்டி எங்க இருந்து வாங்கினீங்க முதல்ல? பாதி விஷயம் தான் வந்து நவீனமா பார்த்து பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க வந்து பழைய மாதிரி அப்படியே இருக்கணும்னு சொல்லி ஓலை வச்சு பண்ணிருக்கீங்க. ரைட் ரைட். என்னெல்லாம் நவீனமா கூட ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். இப்போ ரியாலிட்டி இருக்காது, நமக்கும் அந்த அந்த இது இருக்காது, ஃபீல் இருக்காது. பழைய கேம்பர் வேன்ல போன மாதிரியே இருக்கும். அதனாலதான் இதான் உங்க வீடு வாசல். இப்போதைக்கு இதுதான் எங்க வீடு. இதான் வீடு. அந்த இதுக்குள்ள அந்த கூடைக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் துணியும் வச்சிருக்கோம். இதுக்குள்ள கிச்சன் இந்த சமையல் சாதன பொருள் எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே. இதுக்குள்ள வந்து மெடிக்கல் ஐட்டமும் சோப் எல்லாமே பை பையாவே வச்சிட்டீங்க. ஆமா, கட்டி வச்சிருக்கோம். அந்த கம்பி கூட சேர்த்து கட்டி வச்சிருக்கோம். சரி சரி சரி. ஏனா வண்டி வண்டி சரிஞ்சு தான் இருக்கும், கீழ விழுந்துடாது. இது விழாதுங்கிற மாதிரி தம்பிக்குள்ள பொருள். கீழ மாட்டுக்கு தீவனம் வச்சிருக்கோம், தீவனம் பை நிறைய வச்சிருக்கோம். சைடில் பேனர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேனர் வச்சுருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இவங்க வந்துகிட்டு இருக்காங்க.
எங்கேயாவது தமிழ் ஹிப்பி கப்புள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு உதவி பண்ணி விடுங்க. அவங்களுடைய சேனல் ஒன்று வச்சுருக்காங்க தமிழ் ஹிப்பி கப்புள்ஸ்னு, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதேமாதிரி அவங்களுக்கு அவங்க என்ன நோக்கத்துக்கு போகிறாங்களோ அதுக்கு ஏதாவது சிறு உதவி பண்ண முடிஞ்சாலும் கண்டிப்பாக பண்ணுங்க. யாரும் இந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த முயற்சிக்கு நீங்களும் வந்து ஒரு உதவி பண்ணுங்க. நானும் என்னால் உதவி பண்ணியிருக்கிறேன், நீங்களும் பண்ணுங்க கண்டிப்பாக. கீழே வந்து அவங்க இது வச்சுருக்கிறாங்கண்ணே, இந்த பக்கெட்ல வந்து பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கோம். பாத்திரம் எல்லாமே இந்த பக்கெட்டுக்குள்ள தான் இருக்கும். சமையல் பாத்திரம், சாப்பாடு பாத்திரம் எல்லாம் கழுவி இந்த பக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. ஆமா, அப்புறம் டென்ட் வச்சிருக்கோம். டென்ட்டுக்குள்ள அவங்க ரெண்டரை படுத்துவாங்க. ஓ, நீ போற இடத்துல டென்ட் போட்டுக்கிடுவியா? நாங்க ரெண்டரை உள்ள படுத்துவோம், அந்த டென்ட் போட்டு அவங்க ரெண்டரை கீழ போடுவாங்க. சூப்பர் 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 சூப்பர். ஆனா நம்ம தமிழ்நாடுங்கும் போது நமக்கு பாதுகாப்புல எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்க. அதனால நம்ம தைரியமா படுக்கலாம். கிராமங்கள்ல போனீங்கனாலே ஓரளவு உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஆமா, அவங்க இன்னும் சொல்ல போனா வீடுகள்ல தங்க வைப்பாங்க. நம்ம அது வேண்டாம், நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுக்கு போகலை இல்லையா, அதனால டென்ட்டு போட்டு நீங்கள் வெளியே தங்கிக்கிறீங்க. அவ்வளோ அருமை அருமை அருமை, சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற மாடு எங்கன்றது பார்ப்போம். தம்பியை நம்ம காட்டணும் உங்களுக்கு. தம்பி வந்து இவர் தான் வந்து வெறித்தனமான ஒரு ஆள். ஏன்னா நேற்று வந்தார், நேற்று அவருடைய மாடை இல்லை, உண்மையில் அவர் வந்து மாட்டை பற்றி ஏ டு செட் தெரிஞ்சவர். ஆனால் ஒரு சின்ன வயசு பையன். என்ன ப்ரோ, எங்கேருந்து ப்ரோ உங்கள் ஊர்? வெள்ளூர். வெள்ளூர் மாவட்டத்திலேருந்து இவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நேற்று வந்து மாடு எங்கள் வீட்டில் கட்டின உடனே மாட்டுக்கு புல் அந்த இதெல்லாம் வேணும் இல்லையா, ஒரு மாலை மரம் எங்கள் வீட்டில் சரிஞ்சு கிடந்துச்சு, அதை வெட்டி போடியான்னு. நானும் சும்மா நாங்கள் வெட்டுற மாதிரி தான் வெட்டி போடுவான்னு பார்த்தா, சின்ன சின்ன பீஸாக அழகாக மாடு எப்படி சாப்பிடுமோ, மாடு சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி அழகாக பண்ணி விட்டாப்புல. அப்போயே தெரிஞ்சு போச்சு, ஆ, மாட்டுக்கு சரியான மாட்டுக்கார வேலைன்னு இவர் தான். சஞ்சய்னு பேர் வைக்கிறதுக்கு மாட்டுக்கார வேலைன்னு பேர் வச்சிடலாம். என்ன மாட்டுக்காரவே மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கையா. உண்மையில் மாடு கொடுத்து வச்ச மாடுங்க. ஆமாம், ஏன்னா ஒரு யானைக்கு எப்படி ஒரு பாகன் முக்கியமோ அதேமாரி இந்த மாட்டுக்கு நம்ம வேலன், சஞ்சய் வேலன் தான் முக்கியம். முதல்ல நம்ம நண்பருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான முயற்சி எடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். பத்தாதுங்க, வேற ஏதாவது பண்ணணும் கண்டிப்பாக. இவங்க வந்து ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்க, யாரும் பண்ணக்கூடாத பண்ண முடியாத முயற்சி உண்மையில். ஏன்னா 6 மாதம் ஒரு மாட்டு வண்டியில், அதுவும் இந்த இவரெல்லாம் இப்போ ஜென்ரேஷனில் உள்ளவர், இப்போ ஜென்ரேஷனில் உள்ளவங்க இந்த மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போய், சூப்பர் பைக் ரேஞ்சில் இருக்கிறவங்க. ஆனால் மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் 6 மாதம் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுறாங்க. அது ஒரு கொள்கைக்காக, ஒரு விவசாயத்தை காப்போங்கிற ஒரு முடிவுக்காக போகிறாங்கும்போது ரியலி ஹாட்ஸ்அப். நானும் போனேன், இந்தியா முழுக்க இல்லை, வெளிநாட்டுக்கு கூட போனேன். அதாவது பூட்டான், நேபாள், பர்மா அப்படிங்கிற இடத்துக்குலாம். மியான்மர், மியான்மர் அதான் பர்மா. பர்மான்னு சொன்னால் தான் பழைய ஆளுகளுக்கு தெரியும், மியான்மர்னா இப்போ லேட்டஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ஸ்டாப் வார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு போனேன். ஏன்னா அந்த டைம் வந்து நமக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப உக்கிரமான போர் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தனிஞ்சிருக்கு, ஆனால் போர் முடியலை. ஸ்டாப் வார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துள்ள இந்த பைக்கை எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பர்மா பார்டர் வரைக்கும் போனேன். அப்புறம் நேபாள், பூட்டான் எல்லாத்துக்கும் போனேன். இது எல்லாத்தையுமே என் சேனலில் இருக்குது. நீங்கள் இப்போ ப்ரோவோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள். என் வீட்டுக்கும் வந்து பாருங்க. நம்ம மாமாவோட சேனல் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கேன், காயல் 92 ரைடர்ஸ். ஆமாம், போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதில் இப்போ காட்டுங்க, இந்த காயல் இந்த ஸ்பெல்லிங் தெரியாது நிறைய பேருக்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொட்டு தான். இது வந்து ஃபுல்லாமே ப்ரோட்டீன் அதுக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கீல் இருக்குது ஒரு பண்டலு. ஸோ வக்கீல் நல்லா தின்னுட்டு அதை திங்க முடியாமல் வச்சுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
ரெண்டாவது பக்கெட் வச்சுருக்கோம் போட்டு நல்லா குடிச்சிட்ருக்கு. பாருங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஞ்சி சோறு வைக்க மாட்டோம், ஏன்னா மாடு வந்து ரொம்ப தூரம் நடக்காதுங்க. கஞ்சி சோறு அந்த மாதிரிலாம் வச்சோன்னா கால் வந்து பெருசாகும். ஸோ மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாகும்போது குண்டாகும்போது அது ரொம்ப தூரம் நடக்காது, நல்லா மூச்சு வாங்கும். ப்ரோட்டீன் மட்டும் வச்சா அதுக்கு தெம்பாக இருக்கும், கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், தெம்பாக இருக்கும், நல்லா நடக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காளை மாடு வச்சுக்கோங்க, நிறைய சஜஷன்லாம் கேட்டெடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம். தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அதுபடி தான் போயிட்டுருக்கு. நிறைய மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். காளை மாடு வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட்டான லெவலாக கரெக்டான லெவல் வந்து இதான். இந்த சைஸுக்கு இருந்தால் தான் அது தெம்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப தொப்பை போட்டு அப்படின்னா நடக்க முடியாது. நிறைய பேர் நீங்கள் கமெண்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அனுபவம் பாருங்கள், டென்ட்டில் தூங்கிட்டுருக்கா. இது வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுட்ருக்கான் நம்ம காசி. இது ரெண்டாவது பக்கெட்டுங்க. நம்ம மனுஷங்க மாதிரி தான், எப்படி நம்ம ப்ரோட்டீன் சாப்பிட்டா எப்படி நமக்கு கொஞ்சம் எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ தேவையில்லாத கொஞ்சம் ஃபுட்டை வந்து நாங்கள் தவிர்க்கோம். அது வந்து கொடுத்தோன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருங்க. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மாட்டுக்கு வந்து மெயினே வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி குட்டையும் இந்த பொட்டும் தான் அதுக்கு மெயின் ப்ரோட்டீனே. ஸோ புண்ணாக்கு கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அது கொடுக்கக்கூடாது. நம்ம காசு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொட்டு வந்து நல்லா சாப்பிட்றாப்புல. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது, ஸ்டாக் இருக்குது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேட்சுகளுக்கும் விட்டுருவோம். நம்ம எங்கேயே பசுமையாக இருந்தால் நல்ல பசுமையான இடம் பார்த்து விடுவோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. காசி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளாகும். வேலைக்காரன், மூளைக்காரன். ஒரு கிலோ ரேசா அரிசியை நம்ம போட்டு பொங்கி வச்சாலும் நல்லா குடிக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு நல்லா வயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிருங்க, நல்லா ஊதி வரும். ஆனால் ஊழ உடம்பு மாதிரி ஆயிரும், நல்லா குண்டு குண்டேன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து அது பாதிப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா என்ன சொல்கிறது, அது வந்து அதுக்கப்புறம் வந்து அதனோட எனர்ஜி லெவல் வந்து நல்லா கம்மியாகும். மாடு வந்து ரோட்டில் நடக்கிறதுக்கும் இதாகாது, அதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், நல்லா தேவங்கும், அந்த உடம்பை வச்சுட்டு இது பண்ணவும் முடியாது. மாடு நல்லா ஓடணும், நல்லா நடக்கணும், நல்லா இது இழுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தேவைன்னா அது இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா அது உடம்புல போய் நல்லா ஒட்டிடும். இப்போ நம்ம சோறெல்லாம் வச்சு கஞ்சி தண்ணி சோறு வச்சோம்னா அது உடம்புல ஒட்டாது, அது உடம்பு தான் இதாக்கி விடும். டக்குன்னு குண்டாக இருக்கும், டக்குன்னு அது சாணி போட்டதோடி திரும்ப டக்குன்னு ஒல்லி ஆயிரும். இது வந்து அப்படி இல்லை, உடம்புல நல்லா ஒட்டும். ஸோ அது வந்து நமக்கு போக போதும் அது நமக்கு எல்லாமே தெரியுது உள்ளே வந்தனால. தம்பி வந்து நல்லா சொல்லியிருக்காப்புல, தம்பி வீட்டில் ஏற்கனவே மாடு இருக்கனால நமக்கு எல்லாமே நீட்டாக நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாப்புல. ஸோ நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மனுஷங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் உயிரினங்களுக்கும். நன்றி மக்களே, நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன்.